ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயான் ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்குர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி இரவு எட்டு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி நட்சத்திரம் உத்திரட்டாதி காலை எட்டு மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் சாஸ்திரப்படி பிற நான்கு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் வேகமும் விவேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசதியே இல்லாமல் உழைத்து வசதி வாய்ப்புக்களை தேடிக்கொள்ளக்கூடிய வகையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புத்தியோடும் பொறுப்புணர்வோடும் செயல்பட்டு மிகப்பெரிய சிறப்புகளை சேர்த்து கொள்ளக்கூடிய அல்லது அரும்பெரும் பாக்கியங்களை வரவழைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் நிச்சயமாகவே உருவாகும் நீண்ட நாளாக பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து மிகப்பெரிய பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உப்பு மற்றும் புளி வகைகள் தானம் தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள புரீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எக்ஸ் தெய்வீக சிந்தனையும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிரித்த முகத்தோடு செயல்பட்டு கனத்த வருமானத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாகவே சந்திர பகவான் உபயஸ்தானத்தில் இருந்துருவீங்களே உதவியும் பதவியும் தேடி வரும் கும்பட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உங்களுக்கு நினைச்ச காரியத்தில் வெற்றியும் நினைச்ச மனுசாலை நபர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியமும் இன்றைய நல்ல அதிகரிக்கும் பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உயர்கல்வியில் உள்ளவங்க உத்வேகம் காட்டுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதித்ய பகவான் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஏ சாமர்த்திய குணமும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருத்தமாக செயல்பட்டு பொருத்தமான வாய்ப்புகளை பெறக்கூடிய அழுத்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாகவே நீண்ட நாளாக ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் தூக்கமில்லாமல் ஏக்கப்பட்டு எதிர்பார்த்த வேலைவாய்ப்பு இன்றைய நாளில் நிச்சயமாகவே அமையும் அதுவும் அந்த வேலைவாய்ப்பு வெறுமனே ஒரு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத விட நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு வரும் பயப்பட வேண்டாம் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அதிகபட்ச வெகுமானத்தை அப்புறப்படுத்திக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிநய சரஸ்வதி அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஐ உயர்ந்த லட்சியமும் உறுதியான உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வு வளமாகி யாவும் கூடிய நன்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாகவே சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்திருந்ததுனாலே சந்திர மங்கள யோகம் செவ்வாய் மங்கள யோகம் அப்படிங்கிற இரு யோகங்கள் ஆரம்பிச்சிருது இரண்டு யோகங்கள் ஒரு மனுஷாலுக்கு ஒரு யோகம் இருந்தால் போதும் இரண்டு நாள் ஜெயிக்கக்கூடிய நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் நிச்சயமாகவே அமையும் பயப்பட வேண்டாம் அஸ்ட்ரோ சாஸ்திரப்படி மூன்றாம் மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கல் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதகாலியம்மன் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் எக்ஸ் அனுபவ ஞானமும் அதிகார குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பே இல்லாமல் பாக்கியங்கள் சேரக்கூடிய பகட்டான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவானும் தனஸ்தானாதிபதி புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் நிலையான வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு நீண்ட நாள் அரசியல் ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும் ஏற்கனவே அரசியலில் உள்ளவர்கள் புது திருப்பத்தையும் மிகப்பெரிய பொறுப்பையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் விஷயத்தில் இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யானை பாத விநாயகர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி வி கணீர் பேச்சும் பளிர் புன்னகையும் இயல்பாகவே அமைய பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேமிப்பும் க்ஷேமமும் சேர்ந்து பெருகக்கூடிய சிறப்பான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடு அமர்ந்து அதே சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு புத்தரப் பேரு உருவாகக்கூடிய புது பாக்கியம் உருவாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் ஒரு சில பேருக்கு அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரியம்மன் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் யூ கொள்கை பிடிப்பும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் பலரை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய சிறப்பான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்ப்புகள் தானாகவே விலகும் ஒரு சில எதிர்ப்புக்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்றங்கள் மிகுதியாகும் குறிப்பாக அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புக்களும் அடியோடு தவிடுபடியாகக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் இன்றைய நல்ல அரங்கேறும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஆர் விடா முயற்சியும் விவேக செயல்பாடும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன உளைச்சலும் வீண் அலைச்சலும் விலகக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாகவே அதாவது திரிகோண ஸ்தானங்களில் சுப கிரகம் இருந்ததுன்னு வைங்களேன் திருப் அதாவது வாழ்க்கையில் நீங்களே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய திருப்பங்களை சந்திக்க முடியும் அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எந்த ஒரு விற்பனையாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அனைத்து துறையிலும் நினைத்து பார்த்த வெற்றியை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாகவே இன்றைய நாள் அமையுது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை கட்டுப்படுத்தி செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திர இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காளம்மன் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் சி கற்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அழகான பூமியும் அயல் நாட்டு யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவானும் பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு நீண்ட நாளைய சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் ஒரு சில பேருக்கு நிறைவேறும் ஏற்கனவே சொந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடன் தொல்லை இருந்ததுன்னு வைங்களே அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாக வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாமியார் மருமகள் மட்டும் மௌனம் காப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலங்காரப் பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் வாழும் வாழ்க்கையில் வரலாறு படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்கக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்து செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடும் செவ்வாமங்கள யோகத்தோடும் இருக்கிறதுனால சகலவித தொழில்துறையிலும் வெற்றி வாய்ப்புகளை அள்ளி எடுக்க முடியும் கடந்த காலங்களில் விடுபட்டு போன வருமானங்களை இன்றைய எண்ணால் எடுத்துக்க முடியும் வருமானங்களோடு வெகுமானங்களும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உணர முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலைபேசியில் கவனமாக பேசுகிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னி லிங்க பெருமாள் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கலர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் இஜன் அநேகம் பேருக்கு நல்லவராகவே திகழக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடைகள் விலகி தன பனம் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சீவன் ஜீவனஸ்தானத்துல பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் தனஸ்தானாதிபதி குரு பகவானும் சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு தன வரவுகள் அதிகரிக்கும் பாக்கியம் சம்பந்தப்பட்ட வகையில் பண வரவு மிகுதியாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் மனம்போல் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாகவும் பெருமையான நாளாகவும் இன்றைய நாள் அமையும் பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் வகையில் கவனம் செலுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருத்தனி முருகப்பெருமாள் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி வறுமையான சூழ்நிலையிலும் பெருமையாக வாழ தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகட்டான வாய்ப்புக்கள் திகட்டாமல் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சந்திரபகவான் ராசியிலேயே அமர்ந்து பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால மன நிறைவும் பண வரவும் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய அருகதையான அமைப்பும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது தியானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆண்டாள் பரமேஸ்வரி அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழு आई यू அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமா தேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அப்படிப்பட்ட அனைவர் மே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் நிச்ச நம மீண்டும் ஒரு முறை சொல்றேன் ஓம் நிச்ச லாத்மாய நம இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் ஆன்மீக தகவல் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நெற்றியில் மச்சம் இருந்தால் நன்மையா அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே நெற்றியில் மச்சம் இருக்குது அதாவது உங்களுடைய நெற்றியில் மச்சம் இருந்ததுன்னு வைங்களே அச்சமில்லாத வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஆனால் நெற்றியில் மச்சம் இருந்தால் மட்டுமே அந்த மாதிரியான வாய்ப்புகள் உருவாகுது அப்படிங்கிறத விட ஆண்களுக்கு வலதுபுறம் நெற்றியில் அதாவது ஆண்களுக்கு வலது பக்க நெற்றியில் மச்சம் இருந்துருவீங்களே வாழ்க்கையில் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் வளமும் ஜெயமும் நலமும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை ஏடாகூடமாக செயல்படாமல் யதார்த்தமாகவே செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை அள்ளி சேர்க்க முடியும் அதுவே பெண்களுக்கு இடது நெற்றியில் மச்சம் இருந்ததுன்னு வைங்களே அதாவது நெற்றியுடைய சரி சரி பகுதியில் இடது பக்கம் மச்சம் இருந்தது அப்படின்னா பெண்களுக்கு மிகப்பெரிய ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய அல்லது ஆறு மாதம் கழித்து வரக்கூடிய ஒரு சில நன்மை தீமைகளை முன்னமே உணர்ந்து முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக இடதுபக்கம் பெண்களுக்கு அதாவது பெண்களுடைய நெற்றியில் இடதுபக்கம் பக்கம் மச்சம் இருந்தது வைங்களே ஆண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகும் குறிப்பாக எந்த கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலும் அந்த பிரார்த்தனைகள் மூலமாக பணவரவு வருது பிரச்சனைகள் தீருது அப்படிங்கிறத விட பிரபல்யம் அதிகரிக்குது ஆனால் இடதுபக்க நெற்றியில் மச்சம் உள்ள பெண்கள் தான தர்மம் செய்யும் பொழுது கவனமாக செய்யணும் அப்படிங்கிற சாஸ்திர விதியையும் நீங்கள் மறக்க வேண்டாம் நெஞ்சுக்கிணைய நேயர்களே பெத்தவங்களுடைய ஆலோசனையை கேட்குற குழந்தைய தான் மற்றவங்களால் மதிக்கப்படுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நேரத்தில் பதிவு செய்து ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்